டி-சீரிஸ் அண்ட் ரூக்ஸ் மீடியா பிரசன்ஸ் அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள். இது பூமிக்குள்ள என்னன்னா குணா கேப்சூல் அப்படின்னு என்னன்னா இதுல ஓபனா இருக்கிறதுல இருந்து பூமிக்குள்ள போகுது, போக மாதிரி உள்ள போகுது. அதுல 300 அடி நான் இறங்கியிருக்கேன். காலை நம்ம 2 காலை வைக்கிற அளவுக்கு தான் இருக்கு குழியே. அந்த குழியில அந்த பாடி எங்கிட்டு போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. லைட் வந்து வெளிச்சம் தெரிஞ்சுன்னா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த கடற்கரை விளையாண்டானே ஜோசப்பு, எத்தனையோ பாடி எடுத்திருக்க, செத்த பணத்தை தான் கொண்டு வந்துருக்க, ஒருத்தர் உயிரோட இருக்கான், அவனை போய் கொண்டு வந்து குடியா அப்படி சொல்லவும் ஒரு பாடியை பேப்பர் மாதிரி 7 மடக்கே சுட்டிடுது. ஆனால் பாடியை வந்துட்டு நாங்கள் தூக்கிட்டு போவோம், தூக்கிட்டு வர மாட்டோம். சுருட்டி பந்து மாதிரி சுருட்டி கட்டி வந்து மூட்டை மாதிரி கட்டி இழுத்துட்டு தான் வருவோம். பாடி இங்கே கிடக்குன்னா வந்து அவ்வளோ தூரத்துலேயே வந்துட்டு ஆளுங்க எல்லாம் உட்காந்துருவாங்க. பாடி கிடக்குன்னா அந்த தூரத்தில் உட்காந்து அவ்வளோ தூரத்தில் உட்காந்துருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கண்ணுங்கன்னா இருக்காது, இந்த சிலுவையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும். பார்க்குறே கொடுறோம், பயமாக இருக்கும். ஜோசஃபியா தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஸோ சூசைட் பாயிண்ட்லேருந்து இந்த உடல்களை மீட்டு கொண்டு வர வேலையை வந்து நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க. ஸோ எத்தனை வருஷம், எப்போ ஆரம்பித்து எத்தனை வருஷமாக நீங்கள் செஞ்சுட்டு? அதாவது நான் சின்ன பயலாக இருக்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு 20 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்துட்டு அறிவுமா வந்துட்டு அதான் எங்கள் கொடைக்கானலில் வந்து எங்கள் அப்பா தான் எடுக்கிறது. எங்கள் அப்பாவுக்கு பிற்பாடம் வந்து அதை 20 வயசுலேருந்து செஞ்சுட்ருக்கேன் நான். வேணும் அவங்களா வேணும் தற்கொலை பண்ணுறதுக்காக வேண்டி வரவு. அது பேர் வந்து சூசப்பாயின் பேர் இருந்தது தான். அப்போ சூசைட்டை வந்து நிறையா பேர் சூசைட் பண்ணியிருந்தாங்க. 99 பாடி எடுத்திருக்கேன். அதில் ஒரு பையன் வந்து தாசுன்ற பையன் வந்துட்டு அதிலே உளுந்தவன் வந்துட்டு இப்போ இடுப்பு உடஞ்சி போய் 3 நாளாக கிடந்தான். அவனை உயிரோட எப்போ வந்து காப்பாற்றி கொண்டு வந்து விட்டுருக்கேன் நான். அப்போ அந்த கடற்கரை விளையாண்டானே ஜோசப்பு, எத்தனையோ பாடி எடுத்திருக்கேன், நீ செத்த பணத்தை தான் கொண்டு வந்துருக்க, ஒருத்தர் உயிரோட இருக்கான், அவனை போய் கொண்டு வந்து குடியா அப்படி சொல்லவும் எல்லாம் கடற்காரர்களும் சொல்லவும் அவங்க தாய் தப்பெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லலை. கடற்காரர்களும் சொல்லவும் நான் கடையை எடுத்து வைக்கல, ஒன்று எடுத்து வைக்கல, ஓடிட்டேன். போய் பார்த்தாக்க அவர் குத்த வச்ச மேனைக்கு. அப்போ அந்த நல்ல மழை நேரம், மழை நேரத்தில் தண்ணி வந்து மழை பெய்ஞ்சு தண்ணி ஓடிட்டுக்கும் போது தண்ணியை வந்து அங்கே தேக்கி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே 3 நாளாக இருந்தவர். அந்த தண்ணி இல்லைன்னா உயிர் படைச்சிக்க முடியாது. 3500 அடி சூசை பண்ண பள்ளம், அந்த 3500 அடி பள்ளத்தில் வந்துட்டு அது ஜம்ப் பண்ண மாதிரி என்னான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்த்து ஃபஸ்ட் ஆயிரும். குதிக்கும் போது தலைகள் தான் பரண்டுரும். பாடி தலைகள் தான் பரண்டும். தலை தான் மொதல் அடிபடும். போக மாட்டாங்க. மோதிரி படத்தில் வந்து தலைகள் தான் போகும். இதில் தலைகள் தான் போகும்போதுன்னா நம்ம குதித்தது நான் வந்து ஆர்ட்டு ஃபஸ்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு அடி தலை ஆமாம் தலை அடித்ததுன்னா பூரா சிதறிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பூரா வந்துட்டு அடித்து தான் போகும். பாறையில் அடிச்சுட்டு தான் போகும். இந்த பாடியை வந்து சாதாரண வந்து சிமெண்ட் சாக்கில் வந்துட்டு ஒரு பாடியை வந்து சிமெண்ட் சாக்கில் வச்சிடலாம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்க சாதம் அப்படியே இருக்கும், இந்த உள்ளே இருக்க எல்லாம் ஜாம் ஆயிரும். இந்த பாடியை வந்து 7 மடக்கிடுவேன். ஒரு பாடியும் 7 ஒரு பாடியை பேப்பர் மாதிரி 7 மடக்கே சுட்டிடுவேன். அந்தளவுக்கு எலும்புலாம் நொறுங்கி போய் எலும்புலாம் ஜாம் ஆகி போயிடும். கொலை கொலன்னு தான் இருக்கும். அதில் வந்துட்டு 3200 பள்ளம் வந்துட்டு இப்போ நாங்கள் போகணும். 3200 பள்ளம்னா நாங்கள் கயிறை கட்டி இறங்குறது கிடையாது. இந்த மாதிரி இப்போ பார்க்குறீங்களா காட்டுக்குள்ளே, இந்த காட்டுக்குள்ளே தான் நாங்கள் வந்துட்டு போகும்போது வழி ஒதுக்கி காட்டுக்குள்ளேயே வந்து செடி ஒதுக்கி வந்து எந்தெந்த வழி போனால் இப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி வழி ஒதுக்கிட்டே போவோம். போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும், வர்றதுக்கு வந்து 2 மணி நேரத்தில் வந்துடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா போகிற எந்த வழியில் போகிறோமோ அந்த வழியிலே வந்துடுவோம். அந்த வழியில் வர்றதுக்கு எங்களுக்கு ஈஸி. ஆனால் பாடியை வந்துட்டு நாங்கள் தூக்கிட்டு வர மாட்டோம். பாடியை வந்து கட்டி வந்து சாக்கில் போட்டு கட்டி சுருட்டி பந்து மாதிரி சுருட்டி கட்டி வந்து மூட்டை மாதிரி கட்டி இழுத்துட்டு தான் வருவோம். ஆமாம் எங்களால் வந்து எங்கே பாடியை வந்து ஒரு கையில் கை இருக்குன்னா ஒரு கையில் வந்துட்டு சைடில் இந்த மாதிரி செடி கொடிகளில் பிடிச்சிக்கிட்டு தான் நாங்கள் வரணும். ஏன்னா எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வரணும். ரெண்டாவது அந்த பாடியை வந்து கொண்டு போய் அந்த மேலே கொண்டு போய் ஒப்படைக்கணும். கொண்டு போகிறது அதாவது வந்துட்டு ஒரு 4 நாள் 5 நாள் வரைக்கும் அந்த பாடி அப்படியே இருக்கும். 6 நாள் 7 நாள் ஆச்சுன்னா பயங்கர வாடை வந்துடும், சுமலாயிரும். நீங்கள் அப்படியே எடுத்துருக்கீங்களா? எடுத்துருக்கேன். ஒரு 20 நாள் சென்டர்லாம் பாடி எடுத்திருக்கேன் நான். 20 நாள் கழிச்சுன்னா எப்படி வந்துட்டு வெறும் எலும்பு கூட தான் இருந்துச்சு. வெறும் எலும்பு கூட தான் இருக்கும். அதாவது வந்துட்டு 1 மாதத்து வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மண் பாகத்தில் வந்து எந்த பாடி கிடைக்குதோ அந்த மண் பாகம் தான் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிட்டே வரும். மண்ணுக்கு வந்து மேல் பாகம் இருக்குது பார்த்தீங்களா, மேல் பாகம் வந்து அப்படியே கருவாறு மாதிரி காஞ்சி போயிருக்கும். அந்த அடையாளம் காமிக்கிறதுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த எலும்பு கூட அந்த ட்ரெஸ்ஸை தான் வந்து அடையாளம் கேட்டிங்களா. அந்த ட்ரெஸ் அடையாளத்தை வச்சு தான் கரெக்டாக இந்த பாடி தான் அப்படின்றத கரெக்டாக நாங்கள் சொல்கிறது அந்த இதை வச்சு தான் சொல்லுவோம்.
மற்றபடி வந்துட்டு எலும்புக்கடை ஆனால் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளில் பாடி வந்து கரெக்டாக தெரியும் இந்த பாடின்னு. ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அது வந்துட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. ட்ரெஸ்ஸை வச்சு தான் இன்னார் பாடி அப்படின்னு கரெக்டாக வச்சு சொல்லிக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் 99 உடல்கள் வந்து மீட்டிருக்கீங்களா? இப்போ நீங்கள் முதல் அனுபவம் இருக்குங்களா? யோசனை வந்து அப்போ நீங்கள் வந்து எல்லாம் எல்லாம் வட்டமாக இருந்திருப்பீங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கும் போது எப்படின்னு கேட்டால், எனக்கு அனுபவம் இங்கே மாதிரி சூசைட் பாயிண்டில் வந்துட்டு ஒரு பைலட் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்துட்டு சூசைட் மேட்ரு பண்ணி கொலை பண்ணி போட்டுட்டாங்க. அந்த பாடியை வந்து மூணு நாளாக வந்துட்டு இவங்க தேடிட்டுருக்காங்க. எங்கள் அப்பாவெல்லாம் வந்துட்டு எனக்கு அறிமுகம் அதுவும் அதான் அதுதான் தேடிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ நான் வந்து என்னை வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். வரக்கூடாதுன்னு சொல்லாமே நான் என்ன செஞ்சேன், அவர் ஒரு பாதையில் போயிட்டார், நான் ஒரு பாதையில் போயிட்டுருக்கேன். போயிட்டு இருக்கும்போது இந்த பாறை வந்து பாறை சந்தில் போய் இந்த பாடி பூரா மாட்டிடுச்சு. கீழே போல சந்திலே மாட்டிடுச்சு, அது கீழே அடி பாட்டுக்கே போயிடுச்சு. போய் வந்துட்டு இந்த பாறைக்கு அடியில் மாட்டிடுச்சு. அப்போ வந்துட்டு இதில் செடிக்குள்ளே உட்காந்து இந்த மாதிரி செடிக்குள்ளே உட்காந்து உட்காந்து போகிறேன், இப்படி கொத்த கொத்த வச்சு உட்காந்து போகிறேன், உட்காந்து உட்காந்து போகிறேன். இந்த செடியை பிடிக்கிறதுக்கு பதில் இந்த பாடியோட வந்து கையை பிடிச்சிட்டேன். கையை பிடிச்சா குள குளன்னு இருந்துச்சு. பாம்புதான் அப்படின்னு ஐயோன்னு கத்திட்டேன். கத்தவும் சரின்ட்டு மேலே வந்துட்டு பக்கத்தில் இருக்க எங்கள் அப்பா சொல்கிறாரு, கீழே பக்கம் இன்னமே சத்தம் கேட்குது, அது என்னன்னு பாரு அப்படின்னு. அப்போ உடனே நான் இருந்துச்சு, அங்கே பக்கத்தை கூட போனவங்கள்லாம் எழுந்திரிச்சி உன் மகன் வந்து கீழே வந்து நிற்கிறான் கத்திட்டு. அப்புறம் அவரு இருந்து உன்னை யார் அங்கே வர சொன்னதுன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு, அப்புறம் கூட வந்துட்டு அங்கே கூட வந்ததவங்களை வந்துட்டு ஒருத்தர் கூப்பிட்டு போய் அது என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொன்னி வந்து, அப்புறம் எதுக்கடா கத்துனேன் அப்படின்னு கூட வந்தாக கேட்டாங்க. கேட்கவும் இங்கே என்னமோ வந்து கிடக்குது குள குளன்னு இருந்துச்சு அப்படின்னு. இந்த மாதிரி செடியை விளக்கிட்டு பார்க்குறாங்க, பாடி வந்து ஒரு பாடி வந்து சின்ன பாறை சந்து, அந்த பாறை சந்துக்குள்ளே பாடி ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. கடைசியில் அந்த ஒரு கை மட்டும் தான் இருக்குது. அந்த பாடியை வந்துட்டு அந்த செத்துப்போன பாடி வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடையாளத்துக்கு இருந்து எதுனாலும் வேணும் கொண்டு வா அப்படின்னு சொல்லவும், கடைசியில் பார்த்தாக்கா இந்த கையை மட்டும் தான் வெளியே தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த கையை மட்டும் தான் வந்துட்டு வெட்டி எடுத்தார் எங்கப்பா, துண்டாக வெட்டி எடுத்து அந்த கை தான் அடையாளம் ரேகைக்கா வேண்டி. அந்த கையை வெட்டி கொண்டு வரும்போது தான் அந்த கையை வெட்டினாங்கல்ல, அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம். 20 வயசு அனுபவம், முதல் அனுபவம் அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நாள் சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்துட்டு சூசைட் பண்ணிட்டாங்க. கடைசி தொழில்னால சூசைட் பண்ணவும் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு சோகமில்ல. அப்போ என்னை சொல்லிட்டாரு, ஜோசன் நீ வந்து அந்த கூட ஆளுகளை நான் அனுப்புகிறேன், நீ போய் பாடியை வந்து பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்ட்டாரு. ரெண்டாவது எங்கள் அப்பாவே சொல்லி அனுப்புகிறாரு. சரின்ட்டு போயாச்சு. போனால் அதை எப்படி இருந்துன்னா, கூட வரவு அப்படின்னு கேட்டால் ஃபுல்லாக ட்ரிங்க்கில் தான் வருவாங்க. எல்லாமே ட்ரிங்க் பண்ணிட்டு தான், ஆமாம் ட்ரிங்க் பண்ணி தான் வருவாங்க. நானும் ட்ரிங்க் பண்ணி தான் போவேன். அப்படி தான் போவாங்க. எப்படி கேட்டீங்கன்னா, பாடி இங்கே கிடக்குன்னா வந்து அவ்வளோ தூரத்துலேயே வந்துட்டு ஆளுங்க எல்லாம் உட்காந்துருவாங்க. பாடி கிடக்குன்னா அந்த தூரத்தில் உட்காந்து அவ்வளோ தூரத்தில் உட்காந்துருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்ணுங்கெல்லாம் இருக்காது, இந்த சிலுவாயெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும், பார்க்குறதுக்கு கொடுக்கும் பயமாக இருக்கும். இதை நான் என்ன செய்யறது, கொண்டு போய் போனதுமே அவங்க என்ன சொல்லிடுவாங்க, ஜோசப் நீ ஒன்றும் செய்ய வேணாம், வலியை ஒதுக்கி வலியை காமிச்சிட்டு பாடியை பேக் பண்ணி கொடுத்துரு, அதுக்கப்புறம் நாங்கள் தூக்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு. எனக்கு வந்து வேலை என்னான்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடியை பேக் பண்ணுற வேலையும் வலி காமிச்சு கொண்டு போகிறது தான் எனக்கு வேலை. ஏன்னா அவங்களுக்கு கூட வரவங்கன்னா பயந்துருவாங்கன்னு சொல்லி தான் வந்துட்டு ஏன்ட்ட ஒப்படைக்கிறாங்க. எனக்கு இந்த அப்பா செஞ்சதுலேருந்து எனக்கு அனுபவம் ஆயிடுச்சு. அதே போல் அனுபவம் வந்து பயம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. யாராக இருந்தாலும் பயந்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை, பயந்தது கையை பிடிச்சிருந்தா சொன்னீங்களே. ஆமாம், அன்னைக்கு பயந்தது தான். அதுக்கப்புறம் பயந்ததே கிடையாது. ஏதா அனுபவம் அந்த பயத்தில் வந்து அதுக்கப்புறம் தெளிவாயிடுச்சு. கரெக்டாக நான் போய் பேக் பண்ணி கொடுத்துட்டு கொண்டு வரதோடு சரி. இது வரைக்கும் வந்துட்டு நான் பாடி எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் ஃபெயிலர் ஆனது என்னென்னா, குணாங்கவசில் ஒரு இடத்துல தான் ஃபெயிலர் ஆனது. எப்படின்னு கேட்டால், கொடைக்கானலில் வந்துட்டு சூசைட் பண்ணாலும் சரி, இல்லை மேட்ரு பண்ணி போட்டாலும் சரி, ஓப்பன் பிளேஸில் எங்கே இருந்தாலும் நாங்கள் எடுத்துடுவேன். ஓப்பன் பிளேஸ் இந்த மாதிரி வெட்ட வெளியில் மரம் செடிகளில் தொத்திட்டுனாலும் சரி, இல்லை செடிக்குள்ளே கிடந்தாலும் சரி, பாடி எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருவேன் நான். இது பூமிக்குள்ளே என்னென்ன குணா கேவ்ஸில் அப்படின்னு என்னென்னா, இதில் ஓப்பனாக இருக்கிறதுல இருந்து பூமிக்கு உள்ளே போகுது, போக மாதிரி உள்ளே போகுது. அதில் 300 அடி நான் இறங்கியிருக்கேன். 300 அடி இறங்கினதுனால இது இந்த மாதிரி ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வருது. அந்த தண்ணி வந்து ரிட்டர்ன் தண்ணி எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. 300 அடி இறக்கிறதுல வந்து தண்ணி வந்து ஊற்றுது. அந்த தண்ணி என் கையில் வந்து பட்டுச்சுன்னா, அந்த ஐஸில் வந்து வச்சுருந்தா ஒரு 10 நாள் வச்சுருந்தோம்னா தண்ணி எப்படி இருக்கும், ரொம்ப கடுகு எடுப்பாக இருக்கும்ல. அந்த கடுகு எடுப்பானா பயங்கரமான கடுகு எடுப்பா, அந்த கையில் பட்டதும் கை வளர செய்ய மாட்டேங்குது. அந்த 300 அடியில் ஆக்சிஜன் போட்டு போனால் ஆக்சிஜன் வளர செய்யலை. டூம் லைட்டுக்கு கொண்டு போகிறோம், அந்த லைட்டுகளும் வேலை செய்யலை. காற்று இது எதுவுமே கிடையாது. அங்கே 9 பாடி போயிருக்கு. பாறைக்கு அடியில் உள்ளே போகுது. 300 அடி இறக்கி விட்ருக்காங்க. 300 அடிக்கு மேலே வந்துட்டு காலை நம்ம ரெண்டு காலை வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது குழியே. அந்த குழியில் அந்த பாடி எங்கிட்டு போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. லைட்டு வந்து வெளிச்சம் தெரிஞ்சுன்னா வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஒரு சைடில் போகுதா இல்லை நேராக போகுதா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதில் எங்கிட்டையுமே வந்து லைட்டு கீட்டு எதுவுமே வேலை செய்ய முடியல.
அது ஒன்றும் இல்லாத எனக்கு ஃபெயிலியர் ஆனது இது வரைக்கும் வந்துட்டு எடுக்கவே இல்லை, எடுக்கவே முடியாது. எவ்வளோ அப்பா வந்துட்டு எங்கள் அப்பாவோட அப்பா காலத்துலேயே வந்துட்டு மதுரை அம்பாசிடர் ஏஜென்ட் செம்பகநாடா ஒருத்தர் வந்துருக்காரு, அப்பயே வந்து 1 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்துருக்காங்க பாடியை, உள்ளூர போய் வந்து எடுத்து, அது வந்து அது ஓப்பன் பிளேஸ்ல இருக்க கிடந்த பாடி கிடந்ததுனால எடுத்தாங்க. தாத்தாவோட தாத்தா காலத்துல அப்போ எடுத்து வந்திருக்காங்க. அப்பயே வந்து 1 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ எல்லாம் செலவு பண்ணி வந்துட்டு அவங்க அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அப்படிந்து வந்து எவ்வளோ செலவு பண்ணி வந்து எடுக்கணும்னு முயற்சி பண்ணி பார்த்தது. கடைசியில் நான் சொல்கிறது தான் அங்கே கேட்குவாங்க, எடுக்கமா முடியுமா முடியாதான்னு கேட்குவாங்க. எத்தனை இடமா இருந்தால் எடுத்துடலாம், இது பூமிக்குள்ளே போகுது, அதுக்கு தகுந்த வந்துட்டு பொருள் எதுவுமே கிடையாது. ஆக்சிஜன் வேலை செய்ய மாட்டேங்குது, லைட்டுக்கு வந்து எவ்வளோ பவரான லைட்டு கொண்டு போனாலும் லைட்டுகளும் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நான் என் உயிருக்கு கேரண்டி இல்லாமல் போது நான் எப்படி போய் எடுக்க முடியும்? ஏன்னா இப்போ ஓப்பன் ப்ரைஸில் நீ சொல்கிறீங்க, எங்கே இருந்தாலும் நான் எடுத்து கொண்டாந்து கொடுத்துக்கிறேன், கேரண்டி கொடுத்துட்டு போவேன். நான் இந்த மாதிரி பூமிக்குள்ள எனக்கே வந்து 300 ரேட்டே இருக்குது, அதுக்கு கீழே போகிறதுக்கு வந்து வழியும் கிடையாது ஒன்றும் கிடையாது. எனக்கே கேரண்டி இல்லைன்னு போது அப்புறம் எப்படி அந்த பாடி கொண்டு வர முடியும்? இறங்குறீங்களா? ஆமாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது, இது எப்படி பகல்லையே போயிட்டு இருந்தீங்களா? இல்லை பகல்லையே வந்து நைட்டில் வந்து நாங்கள் போகிறது கிடையாது. அப்படியே வந்துட்டு போனாலும் பகலில் தான் போவோம். பகலில் போட்டுட்டு அன்டைம் ஒரு 6 மணி 7 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, பாடி வந்து பேக் பண்ணி வச்சுக்கோம்ல, பேக் பண்ணி இந்த மாதிரி மரம் செடி கொடியில் பாடி வந்து கட்டி வச்சுட்டு மறுநாள் தான் போவோம். கட்டி போய் மேலே வந்துடுவீங்க, மறுநாள் போய் வந்து பாடி கொண்டு வர்றது. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து அன்டைமில் ஆனது கிடையாது. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இப்போ காலைல வந்துட்டீங்க, இப்போ முடிச்சுட்டு வந்து சாயந்தரத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். அந்த மாதிரி தான் என்கிட்ட வந்துட்டு முதல்ல விழுந்தாலும் மறுநாள் தான் வருவாங்க. என்கிட்ட மறுநாள் வந்து அன்றைக்கி சாயந்தரமே பாடியை வந்து உடனே கொண்டாந்து ஒப்படைச்சிருவேன். நான் உடைச்சாலும் நான் ஒப்படைக்கிறது வந்து எங்கே கொண்டு ஒப்படைக்கணும்னா ஜிஎஸ்சியில் கொண்டு போய் தான் ஒப்படைக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பாடி கொண்டு போய் அங்கே ஒப்படைச்சி, ஏன்னா அங்கே சாக்கு மட்டும்லாம் இவங்க வந்து பாடியை வந்துட்டு அங்கே அடையாளம் சொல்கிறாங்களா அதோட சரி. அதுக்கப்புறம் அந்த பாடியை பார்க்கணும்னா ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து தான் அவங்க தாய் தப்பை யாருமே வந்து பார்க்க முடியும். போலீஸ்காரங்க வந்து கூட வந்து அங்கே தான் வந்து பார்க்குவாங்க, எங்கனங்கன்னு அடிபட்டுருக்கு, எங்கனங்கன மச்சம் இருக்குது, என்ன கலர் ட்ரெஸ்ஸு அப்படின்னு பாடியோட சொந்தக்காரவங்களை கூப்பிட்டு வச்சு காமிச்சு அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க. நான் கவர்மெண்டில் கொண்டு போய் பாடி ஓப்பன் பண்ணி சாக்கெல்லாம் அவுத்து விட்டு ஏன்னா அடையாளத்தை காமிச்சிட்டு நான் பாட்டுக்கு நான் வெளியே வந்துடுறதோடு சரி. இப்போ நீங்கள் கீழே போகும்போது அந்த மோகெல்லாம் செஞ்சு உடம்புமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் எப்படி கையில் இருந்தால் க்ளவுஸ் இந்த மாஸ்க் இது வரைக்கும் கை க்ளவு அதெல்லாம் கிடையாது, மாஸ்க்கு கிடையாது, வெறும் கையில் தான் எடுத்து பண்ணுவேன். கேட்டிங்களா, அந்த எனக்கு பாடி பேக் பண்ணும் போதே நான் திட்டிகிட்டே தான் செய்வேன். ஆமாம், எப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு தூக்கு போட்டு தூங்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு மருந்து குடிச்சு இது பண்ணலாம். தூக்க மாத்திரை இருக்குது, ஒரு ரோக்கர் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது, வலி சாகிறதுக்கு வலி இருக்குது, அதெல்லாம் அங்கேயெல்லாம் விட்டு போட்டு செத்து கிடந்தா கூட வந்து வீட்டுக்குள்ளே செத்து கிடக்காத வந்து அவங்க தாய் தப்போ ஒரு மன நிம்மதியாக போட்டு ஏன்னா தூக்கி அடம் பண்ணிடுவாங்க. ஆமாம், முகத்தை வந்து முகத்தெல்லாம் பார்க்குவேன். இங்கே அதுக்கே வழி இல்லாமல் அங்கேருந்து ஊர் விட்டு ஊர் வந்து ஏன்னா நீயும் செத்தது இல்லாமல் வந்துட்டு உனக்கு வந்துட்டு உன்னை கொண்டு பார்க்குறதுக்கு இது பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி அவங்களாம் வந்து உன்னை தூக்கி அடக்க பண்ண மாட்டா, உன்னை வளர்த்துக்க அகலாக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குவாங்க. கடைசியில் தாய் தப்ப முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கூட நீ வந்து செஞ்சுட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே தான் நான் பேக் பண்ணுறது. பேக் பண்ணிட்டு அப்படியே அந்த ஒரு பாடி எடுத்தோன்னா அன்னைக்கு காலையில் நாங்கள் சாப்பிட்டு போகிறதோடு சரி யாருமே அந்த 3 நாள் 4 நாளைக்கு என்னென்னா அந்த ரத்த கவுளாகப்பட்டது மூக்குலேயே இருந்துகிட்டே தான் இருக்கும், ஸ்மெல்ல வந்து அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் இன்னொன்று என்னென்னு கேட்டால் பாடி இப்போ ஒரு 4 நாள் 5 நாள் ஆயிடுச்சுன்னா அது வரைக்கும் அந்த வாடகை கிட்ட எதுவுமே இருக்காது. 4 நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வாடகை இருக்காது. அந்த போய் கையை தொட்டு இப்படி பிரட்டுறோம் பார்த்தீங்களா, பிரட்டும் போது அப்போ தான் வாடகையே வரும், அதுக்கப்புறம் தான் வந்து வரும். புழுவெலாம் வச்சுருக்கீங்க? புழுவெல்லாம் வந்து வச்சிரும், வச்சு அதுக்கு வந்து மேலே வராது உங்களுக்கு வாடகை, அது கீழே பூமிக்குள்ளே தான் இருக்கும், மண்ணு தரையிலேயே தான் இருக்கும். அதை பிரட்டி எடுத்ததுக்கப்புறம் தான் கீழே இருக்க வாடை வந்து மேலே வரும். அதனால தான் நாங்கள் அதனால வந்து அது நாங்கள் என்ன செய்வோம், இந்த சிகரெட்டு பீடி சிகரெட்டு சும்மா அடிக்க வச்சு குடிச்சிக்கிட்டே இருக்குவோம். இந்த வாடை போகிறக்க வேண்டி ரொம்ப வந்து 1 மாதம் 2 மாதம் ஒரு 10 நாள் 20 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் இருக்குன்னு வச்சுங்க, அந்த பாடிக்கு தான் என்ன சொல்லுவோம், செண்டுகிண்டு தைலம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை ஊற்றி எடுத்தாலும் வாடை அடிக்கத்தான் செய்யும், பயங்கரமான வாடை. அதனால தான் என்ன ஆச்சுன்னு நாங்கள் வேறு ஒன்றும் இல்லை, ட்ரிங்க் அந்த வாடகை வேண்டி தான் ட்ரிங்க் அடிச்சுட்டு அந்த பயம் பயத்தை போக்குறக்க வேண்டி தான் தண்ணி இது சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் பாடி எடுத்து கொண்டு வரோம். வச்சு உட்காந்துருக்காரு, உட்காந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. போய் பார்த்தீங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஃபஸ்ட் நான் தான் போனேன், போனமே என்ன ஆச்சு அப்படின்னு, இந்த மாதிரி நான் வந்தேன் தண்ணி அடிச்சிருந்தேன் ஓவரா, இந்த மாதிரி வந்துட்டு சுற்றி பார்க்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்திருந்தாங்க, நீங்கள் பஸ்ஸில் வந்துருங்க நான் இப்படி போகிறேன் குறுக்கோலியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கினேன். பாறையில் தடுமாறி இந்த மாதிரி ஸ்லிப் ஆகவும்
நேராக வந்து எனக்கு பிடிமானம் எதுவும் பிடிக்க முடியல. அதனால் வலிக்கு விட்டு விட்டது தான் நேராக வந்து மரத்தில் அடிச்சு. அவரை திட்டினீங்களா? அவனை திட்டலை. மூணு நாளை வந்து சோறு தண்ணி இல்லாமல் வந்து தண்ணியை குடிச்சிக்கிட்டே உயிரோட இருக்கானே அப்படி சொல்லவும் உடனே நான் வந்துட்டு என்ன படுறா அப்படின்ட்டேன். அப்புறம் மேலேருந்து எல்லாம் நாலஞ்சு பேர் இறங்கிட்டு வந்திருந்தாங்க. இறங்கி வந்தாங்க, நான் போகிற வழியை பார்த்தேன். அவங்க எல்லாத்து கூட வந்தவங்களாம் ஒரு ஆறு ஏழு பேர் வந்துட்டாங்க. ஏழு பேர் இந்த மாதிரி ஜர்க்கின்னு கழட்டி பூரா தேவை மேலே போட்டு ஒத்தி பாடம் மாதிரி ஏணி மாதிரி கம்புகளை வச்சு கட்டி அதில் மட்டை மிளகாய் தூக்கி படுக்க வச்சாச்சு. படுக்க வச்சு நல்லா வந்து பில்லு துணியை ஜர்க்கின்லாம் போட்டு நல்லா கட்டி அப்படி தர தரன்னு இழுத்துட்டே வந்தாச்சு. இழுத்துட்டே வந்து இங்கே கடைக்காரவங்கள்ட்ட வந்துட்டு லாஜிக் வச்சுருக்கவங்க அவங்கள்ட்டெல்லாம் பூரா வசூல் பண்ணி இப்போ நல்லா இருக்காப்புல. நல்லா வந்து கூலி வேலை தான் செய்கிறாப்புல. அவர் சென்ட்ரிங் வேலை செய்கிறவர், வெல்டிங் கான்ட்ராக்ட் சென்ட்ரிங்க்கு வேலை அவர் செய்கிறவர். இப்போ நல்லா இருக்காரு, எங்கன்னா பார்த்தாலும் கையெடுத்து கொடுவாப்புல. ஏ, இப்போ நீங்கள் அந்த உடலை மீட்கிறதுக்காக 3500 அடி கிட்டத்தட்ட கீழே இறங்கி போகிறீங்க. ஸோ போகும்போது இந்த வன விலங்குகள்லாம் இங்கே நிறையா சுற்றிட்டு காட்டுற மாதிரி இருக்கும், அது இல்லாமல் பாம்பு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் ஏதாச்சும் நாங்கள் போகிறது நான் ஒருத்தர் மட்டும் போகிறது கிடையாது. பாடி ஏழார், அதாவது வந்து அடையாளத்துக்கு எதுனாலும் கொண்டு போகணும்னா நான் மட்டும் போவேன். நான் மட்டும்னா மூவாயிரத்தி ஐநூறு பேர் தான் வந்துட்டு இப்படி சாதாரண நம்ம பிள்ளை பிடிச்சி செடியை பிடிச்சே நான் ஒருத்தன் போய் அடையாளத்துக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பாடியை வந்து சாக போகிறவன் காசு போனால் எதை வச்சு கொண்டு வரதில்லை, பொருள் பட்டு வச்சு எதுவும் கொண்டு வரதில்லை. சாகணும்னு வரவன் ட்ரெஸ்ஸை மட்டும் தான் போட்டு வருவான். அப்போ வந்து போலீஸ் எதுனா அவங்க தாஜா போய் வீட்டில் யாருனாலும் திகைக்குவாங்க, அடையாளத்துக்கு எதுனாலும் கொண்டு வாங்க. சரி, அடையாளத்துக்கு வேணால் நான் மட்டும் போய் வந்துட்டு அந்த பாடி மேலே இருக்க வந்துட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் வேணால் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வருவேன். ட்ரெஸ்ஸை மட்டும் கொண்டு வருவேன். இந்த பாடி இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு காமிச்சு இதுதான் எங்கள் பாடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி எடுக்கணும் அப்படின்னாக்குள்ள அதுக்கப்புறம் வந்து டெம்பர் வர்றது ஆளை கூட்டு போகிறது. பர்மனண்டாக போகிறது நான் ஒருத்தன் தான். டெம்பர் வர ஆளை கூட்டு போவேன், துணைக்கு கூட்டுவேன், துணைக்கு கூட்டுவேன். ஏன்னா பாடி தூக்கிட்டு வரக்கு நான் ஒருத்தரால் தூக்கிட்டு வரோம். மூவாயிரத்தி பள்ளத்துலேருந்து நான் அந்த பாடி கொண்டு வரேன் வெளியே. அதை நான் ஒருத்தனால முடியாது. அதனால் வந்துட்டு அஞ்சு பேர் ஆறு பேரை கூப்பிட்டு போகிறது. இப்போ இருக்க அந்த பாடியோட சொந்தக்காரங்க தான் வந்துட்டு இந்த காசு பணம் வந்துட்டு எவ்வளோ செலவாகுதோ அதை கொடுக்குறது. இதில் இந்த கவர்மெண்ட்டு பார்த்து எந்த ஹெல்ப்பும் பண்ணுறது கிடையாது. இது செய்ய வேண்டிய வேலையே கவர்மெண்ட்டு வேலை. அதை செய்கிற எதுக்காக வேண்டி செய்கிறேன்னா அந்த தாயுத பண்ணுக்காக வேண்டி தான் நான் செஞ்சுட்டுருக்கேன். இதில் ரிஸ்க் எடுத்து என்னென்னு கேட்டீங்கன்னா உயிர் பணைய வச்சு நான் கூட போகிறவங்களையும் பார்க்க காப்பாற்றி நான் தான் கொண்டாந்து அவங்க வீட்டில் ஒப்படைக்கணும். அதே போல் எனக்கு உயிர் வந்துட்டு என் உயிரை கேர வந்துட்டு மதிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம போகிறவங்க உயிரை பணைய வச்சு அவனுங்க வந்து அந்த காமிக்கணுன்றக்காக தான் நான் போகிறேன். ஏதோ வந்து இந்த காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இது பூரா அடிபட்டது தான். இது ஃபுல்லாக நீங்கள் வந்து கீழே இறங்கும்போது அடிப்பட்டு கீழே இறங்கும்போது அடிப்பட்டது. இது பூராமே அடி தான். இது கல் மரம் செடி கொட்டிலாம் பூரா அடிப்பட்டு தான் பூரா செதஞ்சு போய் தான் வரும். ரத்த குளத்தோடு தான் வருவேன். மேலே வரும்போது உங்களுக்கு அடிப்பட்டு ரத்தத்தோடு தான் ரத்தத்தோடு தான் வருவேன். பூரா அடிப்பட்டு பூரா சின்ன பண்ணமாயி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துடும். உயிரை பனைய வச்சு தான் வரும். பாம்புலாம் இருக்கு. போகும்போது பாம்பு வந்துட்டு இடவழியில் பாம்பு இருக்கும். இந்த நாலு அஞ்சு பேர் எதுக்கு நான் கேட்டேன்னா கூட போட்டு பாடி கொண்டு வரணும். அதே போல் சத்தம் போட்டுக்கிட்டே போகிறது. சத்தம் நாலு அஞ்சு பேர் சத்தம் போட்டு போகிறோன்னா காட்டு எருமைங்க தான் ஜாஸ்திங்க. அந்த காட்டு எருமை கூட்டமாக வந்து இருந்துச்சுன்னா ஓடிடுங்க. ஒத்தே இருந்துச்சுன்னா விரட்ட ஆரம்பிச்சிடும் ஆளுகளை கண்டுச்சுன்னா. இது சத்தம் போட்டு அதையும் வெறுத்து தான், உயிரை வெறுத்து தான் சத்தம் போட்டுக்கிட்டே போகிறது. ஒத்த மாடு இருந்துச்சுன்னா ஏன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று மேட்டு மேலே நின்று கல்லை விட்டு அடித்து விரட்டி அது விரட்டி போக விட்டு தான் அதுக்கப்புறம் தான் போய் கொண்டு வருவோம். இதில் தெரிஞ்சு ஒரு பாடி இருக்குன்னா தெரியாமல் நாலு பாடி இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் அடையாளம் தெரியாத அடையாளம் தெரியாமல் வந்துட்டு இப்போ அட்ரஸ் உள்ள வந்து பாடி எடுக்க போயிருக்கோன்னா அங்கே போனாக்க வந்து ஒரு பாடிக்கு வந்து மூணு பாடி நாலு பாடி கிடக்கும். அதெல்லாம் அட்ரஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது, யாரும் தேடியும் வந்துருக்க மாட்டாங்க. அதனால் என்ன ஆகுது அந்த கரெக்டான அட்ரஸ் உள்ள பாடியை மட்டும் நாங்கள் எடுத்து கொண்டாந்து அவங்க தான் இதை பண்ணிட்டு கொண்டாந்து அட்ரஸ் இல்லாத பாடியெலாம் வந்து விட்டுறது. அது வந்து கவர்மெண்ட் இப்போ தாயுதப்பன் தான் இருக்க போய் செலவு பண்ணுறாங்க. கவர்மெண்டில் வந்து அந்த பாடியை எடுத்து கொண்டாந்து கொடுக்குறோன்னு வச்சுக்க கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு செலவு பண்ண மாட்டாங்க, செலவு கொடுக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு சிரமமா இருக்கும்? எங்களுக்கு சிரமமா இருக்கும். அழுகி போய் குல குளம் கிடைக்கும். இப்போ வந்து 63 வயசாகுது. இப்போ நீங்க போயிட்டு இருக்கீங்களா? இப்போ வந்துட்டு எப்படின்னா இந்த மாதிரி வந்து வரவங்களுக்கு வந்துட்டு பாடி இருந்து விழுந்துச்சு இப்படிச்சுன்னா என்னதான் வந்து கேட்குவாங்க. கேட்டதுக்கு அவங்களுக்கு வந்து யாரை கூப்பிட்டு போகணும் யாரை இது பண்ணணும்னு தெரியாது. நான் வந்து கீழே இறங்க முடியாது. எனக்கு கால் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. எப்படிங்க ஆச்சு? இதை வந்துட்டு ஒரு பையனை எடுக்க போகும்போது தான், பாடி எடுக்க போகும்போது தான், பாடி எடுக்கும் போது தான் போய் வலிக்க விட்டு விழுந்து இது காலு பிடிச்சது தான், நரம் பிடிச்சது. எந்தெந்த ஆஸ்பத்திரியிலே பார்த்தேன், ஒன்றும் சரிப்பட்டு வரல. ஆனாலும் விட்டுட்டேன். இருந்தாலும் என்னை தேடி தான் வராங்க. வந்தாலும் என்னன்னா நான் போய் டெம்பரவரி ஆளுகிறேன், இங்கே பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மொதல் போய் வந்து வண்டியில் கூப்பிட்டு போய் எந்த இடம் என்ன அதுன்னு க்ளீன் பண்ணி மேலே நின்றே க்ளீன் பண்ணிக்குவேன். பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து பாடி எட்டு வந்துட முடியுமா கொண்டு வர முடியுமா பார்த்துட்டு டெம்பரவரி ஆளை கூப்பிட்டு போவேன். இவங்களுக்கு ஐடியா சொல்லி இந்த இடத்துல பாடி கிடக்கு, நான் மேலே நிற்கிறேன், மேலே நின்றுட்டு நான் கரெக்டாக வந்து இடத்த வந்து அடையாளம் சொல்கிறேன், கரெக்டாக அந்த இடத்துக்கு வாங்க பேக் பண்ணி இப்படி கொண்டு வந்துருக்குன்னு சொல்லி கரெக்டாக சொல்லுவேன். அதேமாதிரி அதை வந்துட்டு ஆளுக
கரெக்டாக அந்த தொண்ணு இடத்துக்கு போவாங்க. உங்களுக்கு தான் தெரியும் ஐயா, இப்போ இங்கேருந்து விழுந்தா இந்த இடத்துல கிடப்பான், இந்த இடத்துல பாயிண்ட் இந்த இடத்துல. அதாவது என்னன்னா, இப்போ நான் இந்த பாறையில் உட்காந்துருக்கேன்னா, இந்த பாறையில நின்று கரெக்டாக வந்து கீழே வந்துட்டு எட்டி பார்த்தனாக்க அது மூவாயிரத்தி பள்ளம், இந்த பாடி வந்து அடித்து அடித்து உருண்டு போகுதுல, பில்லு பில்லு வந்து ஒரு ரெண்டாள் வயல் ஹைட்டுக்கு இருக்கும். அந்த ரெண்டாள் ஹைட்டுக்கு பில்லு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பில்லு பூரா விளையிடும். நம்ம போய் பாடி அடிக்கணும்னு விளையிடும், பில்லு வந்து உருண்டு உருண்டு போகிறதுல பில்லு பூரா விளையிடும். அவன் மேலே நின்று பார்த்து சொல்லிடுவேன், இந்த கலர் ட்ரெஸ்ஸு சட்டை போட்டிருக்கான், இந்த பாடியில் தெரியுமா, பாடி கிளீனாக தெரியும், சின்னதாக தெரியும், பெருசாக தெரியாது, சின்ன கலர் தெரியும். ஆமாம், பாடி இந்த வகையில் கிடக்கு அப்படின்னு சொல்லுறேன். சொன்னாக்க கரெக்டாக சரின்ட்டு நான் அதை பார்த்துட்டு இவ்வளோ சொன்னதும், சரி பாடி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், உடனே ஆளுகிற டெம்பரவரி ஆளுக தான் அவங்க வந்துட்டு தைரியமான ஆளை பார்த்து அனுப்புவேன். நான் அனுப்புனாக்க கரெக்டாக அவங்க பாடியை வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்கே கட்டுப்போடு, இந்த சைடு கட்டுப்போடு, இப்படி வந்து கொண்டு வாங்க அப்படின்னு ஐடியா சொல்லிக்கிட்டே இருக்குவேன். அந்த மாதிரியே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், ஒரு டாக்டரோ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரோ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சுட்டாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் செய்கிற அந்த வேலையும். அந்த வேலையை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இதுக்காக வேண்டி நான் செஞ்சுட்டு இல்லையா, இன்னும் வந்துட்டு எனக்கு ஏன்னா காலு முடியாமல் இருந்தாலும் ஏன்னா பையா பையா நான் போய் உட்காந்து உட்காந்துனாலும் ரெண்டு பேரும் மூணு பேரை வந்துட்டு எனக்கு கைக்கு வந்து கை கொடு கயிறை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்னமும் செய்வேன் நான், மனத்தளர விட மாட்டேன் நான். இருந்தாலும் நான் செய்ய போகிறது இப்பையும் சொல்கிறேன் நான், திருப்பியும் நான் செய்ய போகிறது காசு பணத்துக்காக வேண்டியோ, ஏன்னா மற்றவங்களுக்காக வேண்டி செய்ய கிடையாது. அவங்க தாய் தப்பே அவன் செத்து போனவன் போயிட்டான், பிள்ளையே இருந்த மூத்தனாலும் பார்க்கணுன்ட்டு கண்ணீர் விடுறாங்களே, அதுக்காக வேண்டி தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் செய்கிறேன். கண்டிப்பாக மிகப்பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த உங்கள் உடம்பு முடியாத நிலையுமே எங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ தூரம் உட்காந்து உங்கள் அனுபவங்கள்லாம் பகிர்ந்துருந்தீங்க, உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. டி சீரிஸ் அண்ட் ரூப்ஸ் மீடியா பிரசன்ஸ் அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இனி சம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ் பண்ணு, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள்.